பயாலஜிக்கல் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்ல வந்து என்னென்ன சப்யூனிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சாப்டருக்குள்ள போகலாம். ஸோ சிலபஸ்ல கொடுத்த கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்தோட கோஎன்சைம்ஸ் சிஸ்டம் வந்து என்னென்ன, இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய கோஎன்சைம் சிஸ்டம்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தென் அப்புறம் இடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், தென் அதோட மெக்கானிசம், தென் அதை எதெல்லாம் ரெகுலேட் பண்ணுது, எதெல்லாம் இன்ஹிபிஷன் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். தென் அன்கப்ளர்ஸ், அந்த இடிசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லயே வந்து யூஸ் வரக்கூடிய முக்கியமான டேப்ஸ் என்னன்னா அன்கப்ளர்ஸ், தென் அதோட சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம், அன்கப்ளர்ஸ்னா என்ன, அது எப்படி வந்து பிசியாலஜிக்கல் ரோல் வந்து அதனால என்ன யூஸ் சிக்னிஃபிகன்ஸ் நமக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல சொல்லியிருக்கு. தென் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், சோ இது வந்து பண்ணோம்னா ஒரு லிங்க் கான்செப்ட் மாதிரி. சோ இப்போ உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்க கண்டென்ட் வைஸ் பார்த்தா போனோம்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்து தனித்தனியா வெவ்வேறு டெக்ஸ்ட் புக்ஸ்ல வெவ்வேறு கண்டென்ட்ஸ் இருக்கும். சோ அதை எல்லாமே கப்பல் பண்ணி ஒரு ஓவர்வியூவா வந்து என்ன பண்ணோம்னா இந்த இத்தனை கான்செப்டா வந்து நான் ஃபர்தரா டிவைட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாப்டருக்குள்ள போறது மாதிரி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன், பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது வந்து அதை ஒட்டி இருக்கக்கூடியது எல்லாமே போனா ஒன்னோட ஒன்று தொடர்புடைய மாதிரி நான் போட்டிருக்கேன். அதோட தொடர்புடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன பண்ணோம்னா ரிடக்ஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றது, அதாவது பண்ணோம்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் வந்து அப்படிங்கிற ஒரு முக்கியமான குவான்டிட்டேட்டிவ் மெஷர்மெண்ட் இருக்கு. ஸோ அதுனா என்ன அப்படிங்கிறது தெரியும். தென் அதுக்கப்புறம் அந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் அதுல வந்து ஒரு நாலு விதமான என்சைம்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்னு நம்ம இண்டிவிஜுவல் சாப்டர் போகும்போது பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் இடிசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னா என்ன, அது வந்து எப்படி இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனுக்கு வந்து இன்வால்வ் ஆகுது, இந்த ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் பாயிண்ட் என்னது அப்படிங்கிறதும், தென் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் இடிசின்னு சொல்லக்கூடியதுக்குள்ள என்னென்ன காம்பனன்ஸ் எல்லாம் இருக்குது, தென் அதுக்கப்புறம் அதனால இன்ஹெரிட் ப்ராப்ளம்ஸ் அதுல இந்த இடிசில ஏதாவது டிஸார்டர்ஸ் மாதிரி மிஸ்ஸிங் ஆனாலோ இல்லாட்டி ஏதாவது அப்நார்மலா இருந்துச்சு அப்படின்னா இன்ஹெரிட் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா அது என்ன விதமான டிஸார்டர் இருக்கும் அப்படிங்கிறதையும், தென் அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன்ஸ். ஸோ இப்ப அதை வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் என்ன தெரியணும், தென் அதுக்கப்புறம் வந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய வந்து என்னென்ன என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. இதை படிக்கும் போது என்ன பண்ணணும்னா அது வந்து இதுல கொண்டு போய் விடணும், இடிசில கொண்டு போய் விடும். ஆக்சிடேஷன் நடக்கும்போது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பத்தியே நமக்கு கீவேர்ட்ஸா கிடைக்கும், ஏன்னா அது அதோட தொடர்புடையது. ஸோ இப்ப நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஒரு கான்செப்ட் வரும். இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ங்கிறது என்ன அப்படின்னா நத்திங் பட் ஏடிபி சிந்தசிஸ் எனர்ஜி சிந்தசிஸ். ஸோ அப்ப அது வந்து எந்தெந்த இடத்துல இந்த இடிசியில வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த இது நடக்கும், சைட்ஸ் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இன் இடிசி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல எந்த இடத்துல வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் அதுக்கப்புறம் மெக்கானிசம், இந்த எனர்ஜி சிந்தசிஸ் ஏடிபி சிந்தசிஸ் வந்து என்ன கான்செப்ட்ல ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹீமோஐஸ்மோட்டிங் அண்ட் கெமிக்கல் கப்ளிங் ஹைபோதிசிஸ் இந்த ரெண்டு ஹைபோதிசிஸ் இருக்கு. தென் அதை ஒட்டி வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட்டரி மாடல், மோட்டர் மாடல் ஃபார் ஏடிபி ஜெனரேஷன். ஸோ இது எப்படி கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய இன்ஹெரிட் ப்ராப்ளம்ஸ், தென் இதை ஓவராலாக இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடியது வந்து என்னென்ன இன்ஹிபிட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்கப்ளர்ஸ், இந்த இடிசியில் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வந்து அன்கப்ளர்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸை வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ணால் வித்ஹோல்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் தான் அன்ஹக் கப்ளர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால என்ன சிக்னிஃபிகன்ஸ், வாட்ஸ் அ ரோல் இன் அவர் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ், அதுதான் வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அன்கப்ளிங் அப்படிங்கிறதுல பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து ஷட்டில்டு பார்த்து ஷட்டில் பார்த்து. ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த எனர்ஜி சிந்தசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கலாம்.
ஸோ இந்த ஏடிபி சிந்தசிஸ் வந்து எப்படி வந்து என்ஏடிபிச்சோ இல்லாட்டி வந்து இது வந்து எப்படி வந்து ஒரு பாத்வே வா ஷட்டில் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இங்க இருந்து உள்ள கொண்டு போறதுக்கு வந்து எப்படி கொண்டு போய் அது எப்படி ஏடிபி ஜென்ரேஷனுக்கு இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத வந்து ஒரு சிம்பிள் பாத்வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் அப்படின்னா ஷட்டில் பாத்வே. ஸோ இது வந்து ஒரு மூணு விதமான கான்செப்ட் இருக்கு, கிளிசரால் பாஸ்பேட் சட்டில், மேலட் ஆஸ்பிரேட் அண்ட் கிரியாட்டின் பாஸ்பேட் சட்டில் அப்படிங்கிற மாதிரி இத்தனை கான்செப்டா. ஸோ இதுதான் இது நம்ம மொத்தமா இந்த சாப்டர்ல படிக்கக்கூடிய ஓவர்வியல் கான்செப்ட். ஸோ நான் எல்லா சாப்டர்லயுமே வந்து என்ன பண்ணணும்னா இப்போ இது மாதிரி ஓவர்வியூ கான்செப்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த நம்ம இன்ட்ரோடக்ஷன் போயிடுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸா போய் அதை டீட்டெயில்டா படிச்சுட்டு தென் லாஸ்ட் வி ஹாவ் டு சம்மரைஸ் அஸ் எ ஓவர்வியூ ஒன் செகண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஈஸியா புரியும் அப்படிங்கிறது. பட் ஆனால் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ரிவர்ஸ்ல பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படின்னா மொத்தமா சாப்டர்ல இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணா இண்டிவிஜுவலா போலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஏன் அப்படின்னா இட் சம்திங் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம இதுவரைக்கும் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், லிப்பிட் மெட்டபாலிசம் இதெல்லாம் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். இப்ப நம்ம ஓவரியூ சொல்லிட்டு இப்ப நம்ம டைரக்டா கிளைகாலிசிஸ் குள்ள போயிட்டு கிளைகாலிசிஸ்னா என்னன்னு டீட்டெயிலா படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிசிஎஸ் சைக்கிள் டீட்டெயிலா படிக்கலாம். ஸோ இப்படி கடைசி வந்து ஓவராலா சம்மரைஸ் பண்ணும்போது குளுக்கோஸ் வந்து இதுல கன்வெர்ட் ஆகி அசில் குயோவா மாறுது, அதுக்கப்புறம் எச்எம்இ ஷட்டுக்குள்ள போகுது, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பாத்வே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓவராலா சம்மரைஸ் பண்ணும்போது ஈஸியா போயிடும். ஆனா இதுல வந்து என்ன பண்ணும்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஒவ்வொரு டாபிக்கை படிச்சு கடைசி சம்மரைஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா அந்த இண்டிவிஜுவல் டாபிக்கே வந்து எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு டாபிக் கம்ப்ளீட்டா தரவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பாயிண்டோட கனெக்ட் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரு கிளாஸ் நமக்கு இந்த ஒரு ஒரு யூனிட் வந்து 4 hours இல்லாட்டி 5 hours போகலாம். ஸோ அப்படி சின்ன சின்னதா உடைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை கோஆர்டினேட் பண்ணி கனெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதனால வந்து என்ன பண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து என்ன பண்ணா இந்த மொத்த சாப்டரும் என்ன, ஸோ அது எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத வந்து ஒரு ரிவீல் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ண போற அப்படின்னா இந்த மொத்த சாப்டரையும் ஒரு ஓவர்வியூ கான்செப்டா நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் வி கேன் கோ ஃபார் தி இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் போறதுக்கு முன்னாடி வந்து பயோகெமிக்கல் கான்செப்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும். ஸோ இப்போ நமக்கு தெரியும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து என்ன பண்ணோம்னா ஃபுட்டு வந்து தேவை. ஏன்னா அது வந்து எனர்ஜி எடுக்கிறது தேவையானது ஃபுட் மெட்டீரியல் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபுட் மெட்டீரியல் எடுக்கிறோம், அந்த ஃபுட் மெட்டீரியல் நியூட்ரியன்ட் இருக்கு, நியூட்ரியன்ட்ல இருந்து அதுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் எக்ஸாக்டா என்ன நடக்குது அப்படின்னம்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் அண்டர் கோயிங் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். கார்போஹைட்ரேட்டோ ப்ரோட்டீன்ஸோ லிப்பிட்ஸோ எதுவாக இருந்தாலும் உள்ளே போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இட்ஸ் அண்டர் கோயிங் தி ஆக்சிடேஷன் ப்ராசஸ். தட் டைம் இட்ஸ் ப்ரொடியூஸ் தி எனர்ஜி, தட் எனர்ஜி ஹஸ் பீன் யூட்டிலைஸ்டு ஃபார் செல் சர்வைவல் ப்ராசஸ். ஸோ அப்போ இன்னும் எக்ஸாக்டாக போய் பார்த்தோம்னா என்ன பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இஸ் வெரி எசென்சியல் ஃபார் தி சர்வைவல் ஆஃப். ஸோ ஒரு செல் சர்வை வர்றதுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும். ஸோ அப்போ ஓவரால் இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கும் போது என்ன அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸப்ட் அனரோபிக் பாக்டீரியா, அனரோபிக் பாக்டீரியா வந்து நம்ம ஆக்சிஜன் எல்லாமே சர்வைவ் ஆகும். ஸோ அதனால இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி ஒரு செல் சர்வைவ் ஆகணும்னா ஆக்சிஜன் தேவை. அது எப்படின்னா எதுல இருந்து கிடைக்குதுன்னா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் வந்து கிடைக்குது. அதுக்கு அதுதான் இந்த லிவிங் செல் சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு மேஜர் மெக்கானிசம். ஸோ அது போக ஏடிபி எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல். ஸோ இப்போ இந்த ஏடிபி தான் வந்து என்ன பண்ணோம்னா வந்து எப்படின்னா எனர்ஜிக்கான ஒரு செல்லுக்கு தேவையான எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படின்னா ஒவ்வொரு செல்லும் ஒரு இண்டிவிஜுவல் வேலை செல், எதிர் இட் இஸ் கோயிங் ஃபார் அனபாலிசம் ஆர் கேட்டபாலிசம் ப்ராசஸ். ஸோ அதுக்கு தேவையான ப்ராசஸ்க்கு தேவையான எனர்ஜி வந்து ஏடிபி தான். அந்த ஏடிபி வந்து எங்கிருந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இட்ஸ் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் வந்து என்ன ஆகும், ஏடிபி சிந்தசைஸ் ஆகும். ஸோ த மேஜர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி இன் தி மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மேக்சிமம் இந்த ஏடிபி ஜென்ரேஷன் என்ன நடக்கும்னா செல்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும், இன் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ்ல. ஸோ தென் அது போக வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஈபிசி இந்த ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகணும், அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் வந்து ஏடிபி ஜென்ரேட் ஆகணும். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து ஏடிபி ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி ரெண்டுக்கு உள்ள நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் தான் ஈபிசி பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கிறது. தட் மீன்ஸ் ஆக்சிடேஷன் எதர் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் நடக்கும் போது என்ன ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எதர் டொனேட் பண்ணும் இல்லை ரிமூவ் ஆகி அதை எடுக்கும்.
சோ இந்த ஆக்சியானா வந்து என்ன ஆக பண்ணும்னா இட்ஸ் ஃபைனலி ஜெண்டர் இன்டு தி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போலேஷன் ப்ராசஸ், அதாவது ஏடிபி ஜெனரேஷனுக்கு தேவை. சோ இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஏபிசி. சோ த ஏபிசி இஸ் நத்திங் பட் இட்ஸ் எக்ஸ்பேண்ட், சாரி அது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏடிசி. சோ அதுதான் என்ன பண்ணா எக்ஸாக்டா இந்த ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் தான் என்ன பண்ணோம்னா எடுத்து கண்டினியூஸா வந்து வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு டொனேட் பண்ணும், இல்லாட்டி அதுல இருந்து அக்செப்ட் பண்ணும். சோ இது வந்து கண்டினியூஸா வந்து என்ன பண்ண போனா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடந்துகிட்டே இருக்கும் இந்த சப்ஸ்டன்ஸ் மூலமா. சோ இதுதான் வந்து என்ன சிம்பிள் கான்சிக்வன்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படினா ஃபைனலி இட்ஸ் அண்டர்கான் தி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரேஷனுக்குள்ள யூஸ் ஆகும், ஏடிபி ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகும். சோ அப்ப நெட் ஒர்க் பார்த்த அப்படின்னா இந்த ஈபிசி வந்து இந்த இன்டர்மீடியட் பிளாட்ஃபார்ம் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனுக்கும் அந்த எனர்ஜி சிந்தசிஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இந்த ஏபிசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் பண்ணும். சோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. சோ இதெல்லாம் பிளாக் பண்றது மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ் நடக்காது, செல் வந்து டெத் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சோ இவ்வளவுதான் மொத்த கான்செப்ட். சோ எதுக்காக பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கணும் அப்படின்னா செல் சர்வைவ் ஆகும். எப்படி செல் சர்வைவ் ஆகும், ஒன்னு ஆக்சிஜன் அது எதுல இருந்து கிடைக்குது, இதுல இருந்து கிடைக்குது, எப்படி பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ், கார்போஹைட்ரேட்டோ மத்த சப்ஸ்டன்ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸோ லிப்பிட்ஸோ ப்ரோட்டீன்ஸோ ஆக்சிடேஷன் ஆகும்போது அதுல கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸும் ஆக்சிஜன் அயான்ஸும் என்ன நடக்குது அப்படின்னா சர்வைவல் மெக்கானிசம் யூஸ் ஆகுது. எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா ஏடிபி சிந்தசிஸ், எப்படி இது ஏடிபி சிந்தசிஸ்க்கு யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் ஆகக்கூடிய ரிடக்ஷன் ஆகக்கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் ஈடிசி மூலமா என்ன ஆகுது அப்படின்னோம்னா அது வந்து பாஸ் பண்ணிட்டே போகும். ஸோ அட் லாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தி ஏடிபி. ஸோ ஏடிபிங்கிறது ஒரு செல் சர்வே வர்றதுக்கான எனர்ஜி கரன்சி, அதுதான் வந்து என்ன பண்ணோம்னா செல்லில் நடக்கக்கூடிய அனபாலிக் ப்ராசஸ்க்கோ கேட்டபாலிக் ப்ராசஸ்க்கோ தேவையான ஒரு எனர்ஜி கரன்சி. ஸோ அப்போ அந்த ஏடிபி இருந்தால் மட்டும்தான் செல்லு வந்து என்ன ஆகும் சர்வை ஆகும். ஸோ இப்போ மொத்தத்துக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சா இது வந்து நம்ம லைஃப்ல வந்து எவ்வளவு முக்கியமானது, நம்ம சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்றோம் பட் ஆனால் சாப்பாடை தவிர்த்து நம்ம சாப்பிட்டது ஈவன் என்னதான் நியூட்ரின் எடுத்தால் கூட நம்ம உடம்புக்குள்ள இந்த நடக்கக்கூடிய இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு சர்வைவல் ஆஃப் தி ஈச் அண்ட் எவரி செல். ஸோ இதுதான் மொத்த சாப்டருக்கும் ஒரு சின்ன சம்மரி அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்காக தான் நம்ம இந்த சாப்டரை படிக்க போறோம். ஸோ சிம்பிள் ஆக்சிடேஷன் இதில் நம்ம சுஷல் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆக்சிடேஷன் தான் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஆக்சிடேஷன்னா வேற நத்திங் பட் இட்ஸ் டெஃபினேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ரிடக்ஷன்னா என்ன பண்ண கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் என்னது எலக்ட்ரானை லாஸ் பண்ணும், ரிடக்ஷன்னா வந்து என்ன பண்ணும்னா எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் கெயின் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் கான்செப்ட். ஸோ மொத்த ப்ராசஸ்க்கு இந்த ரெண்டு தான் வந்து கோர் கான்செப்ட், எலக்ட்ரான் டொனேஷன் அண்ட் அக்செப்டன்ஸ். டொனேட் பண்ணா ஆக்சிடேஷன், அக்செப்ட் பண்ணா ரிடக்ஷன். ஸோ இதை வச்சுதான் வந்து என்ன பண்ணா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கிறத வச்சு. ஸோ ஆக்சிடேஷன் நடக்கும்போது ரெண்டு எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகும். அப்ப தட் மீன்ஸ் அந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஈடிசி மூலமா கேரி ஆகி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். இப்ப ரிடக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ வந்து அந்த ஈடிசி அந்த எடுத்துக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணோம்னா அது வந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அதை வந்து என்ன பண்ணும் டொனேட் பண்ணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் கெயின் பண்ணிக்கணும். தட் ப்ராசஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன். ஸோ டோட்டலா நம்ம பாடிக்குள்ள ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டு ஸ்டெப்பு நடக்குது. அதுக்கு வந்து என்னது ஈடிசி தான் இன்வால்வ் ஆகுது. தட் மீன்ஸ் ஈடிசி இஸ் கோயிங் டு கேரி தி எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் டெஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய ரோல்ல வந்து என்ன இருக்கு இந்த ஏடிசி தான் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது இண்டிவிஜுவலா நான் ஒவ்வொரு சாப்டர்ல சொல்றேன். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஸோ இட்ஸ் வென் இட்ஸ் கோயிங் டு லூஸ் தி எலக்ட்ரான்ஸ் இட்ஸ் அ ப்ராசஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். கெயின் தி எலக்ட்ரான்ஸ் கால்ட் அஸ் ரிடக்ஷன். ஸோ இப்போ இந்த NADH சொல்றோம்ல இதுதான் வந்து என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஏடிசிக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இங்க பாருங்க NADH பிளஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் ரெண்டு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு லாஸ் தென் இஸ் பிகம் ஏ NAD. ஸோ அதே இது பேரலா பாத்தீங்க அப்படின்னா இந்த FMN அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஏடிசி இருக்கு, அது வந்து என்ன பண்ணுமா இட்ஸ் கோயிங் டு கெயின் தி எலக்ட்ரான். ஸோ இது வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ், ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும், இன்னொரு இடத்துல எலக்ட்ரான் வந்து அது என்ன பண்ணிடும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஈசி சாரி ஈடிசி சொல்லக்கூடியது அதான் ரோல், இட்ஸ் கோயிங் டு கெயின் தி எலக்ட்ரான். ஸோ வேர் இட் இஸ் எக்ஸஸ் தட் பிளேஸ் இஸ் கோயிங் டு கெயின் தி எலக்ட்ரான். த சேம் ஈடிசி இஸ் கோயிங் டு டொனேட் தி எலக்ட்ரான் இன் சம் அதர் பிளேசஸ் வென் த மேண்டேட்டரி தட் பிளேஸ் இஸ் கோயிங் டு டொனேட் தி எலக்ட்ரான். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பொட்டன்ஷியல் இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்றாங்க. இட்ஸ் அ குவான்டிட்டி மெஷர்மெண்ட்.
சோ இந்த வேல்யூ வச்சு என்ன பண்ணா வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வெதர் த சப்ஸ்டன்ஸ் வெதர் த ப்ராடக்ட் இட்ஸ் கேப்பபிள் டு ரிடியூஸ் தி இட்ஸ் கோயிங் டு ஈஸிலி டொனேட் தி எலக்ட்ரான்ஸ் ஆர் கெயின் தி எலக்ட்ரான் சோ இந்த சிம்பிளை வச்சு வேல்யூ வச்சு வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் வெதர் த சப்ஸ்டன்ஸ் ஈஸி டு கெயின் தி எலக்ட்ரான் அதர்வைஸ் இஸ் கோயிங் டு லூஸ் தி எலக்ட்ரான் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி என்சைம் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படினு பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் சோ அப்ப இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணோம்னா என்சைம் பார்த்தாச்சு என்சைம்ஸ் இன்வால்வ்ட் இன் தி பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் சோ இப்ப நம்ம இதுவரைக்கும் கிளியரா நம்ம புரிஞ்சு சொல்லிட்டோம் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன்னா என்னது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்னா என்னது பார்த்தோம் தென் அதுக்கப்புறம் வந்து இத கேரி அவுட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நாலு என்சைம்ஸ் இருக்கு ஆக்சிடேஸ் டிஹைட்ரோஜினேஸ் ஹைட்ரோபெராக்சிடேஸ் ஆக்சிஜனேஸ் சோ இப்ப இந்த ஒவ்வொரு என்சைமும் ஒரு விதமான ரோல் பண்ணுது பட் நெட்டா பார்த்தா பண்ணோம்னா நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம் ஐதர் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் தான் பண்ணுவோம் சோ ஆக்சிடேசஸ் வந்து சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு சோ அது வந்து இந்த இடத்துல வந்து கெயின் பண்ணோம் டொனேட் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு சோ நம்ம இண்டிவிஜுவல் சாப்டர்ல படிக்கும் போது படிக்கலாம் சோ இது வந்து நாலு என்சைம் நம்ம சொல்லிருக்கோம் ஆக்சிடேஸ் தென் டிஹைட்ரோஜினேஸ் தென் அதுக்கப்புறம் ஹைட்ரோபெராக்சிடேஸ் தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஆக்சிடேஸ் சோ இப்ப இந்த நாலு என்சைம்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஸ் That means overall oxidation reduction. That means electron donate பண்றதையோ இல்லாட்டி electron gain பண்ணக்கூடிய reaction catalyze பண்ணக்கூடிய நாலு என்சைம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்சைம்ஸ் தான் என்னென்ன ஆக்சிடேஸ் டிஹைட்ரோஜினேஸ் ஹைட்ரோபெராக்சிடேஸ் தென் ஆக்சிஜன் சோ இப்ப இந்த நாலு என்சைம் தான் என்ன பண்ணது அப்படின்னா வெரி வெரி எசென்சியல் டு கேரி அவுட் திஸ் process. இதெல்லாம் எதுல அப்படின்னா யூகேரியாட்ஸ் அதாவது நியூக்ளியஸ் டெஃபினட் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இருக்கக்கூடிய செல்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸாம்பிள் அனிமல் செல்ஸ் சொல்லணும் சோ ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா டோட்டலா கான்ட்ராஸ்ட் பிகாஸ் ப்ரோகேரியாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்காது பட் ஆனா அங்கேயும் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கும் ஏன் எப்படி அப்படின்னா இட்ஸ் செட் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போலேஷன் சப் யூனிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா இன்னர் செல் மெம்பரேன்லயே இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் இன்னர் மைண்ட் சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸே வந்து என்ன பண்ணுவோம் செய்யும் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹையர் அனிமல்ஸ்ல நம்ம சொல்றதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூகேரியாட்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் வெரி குட் செல் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து இதுதான் சோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சோ என்சைம்ஸ் இன்வால்வ் பார்த்துட்டோம் தென் அடுத்தது வந்து என்னது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சிருச்சு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்ன கான்செப்ட் புரிஞ்சிருச்சு சோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை கேரி அவுட் பண்ணக்கூடிய நாலு விதமான என்சைம் என்னன்னு நமக்கு இப்ப இந்த ரியாக்ஷன்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கும்போது எலக்ட்ரான் லூஸ் பண்ணும் ரிடக்ஷன் ஆகும்போது எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் கெயின் பண்ணும் ஓகேவா இதுதான் ப்ராசஸ் சோ இப்ப ஒரு இடத்துல வந்து ஆக்சிடேஷன் நடக்கும்போது எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் அது எப்படி வந்து கேரி ஓவர் ஆகுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலம் சோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் என்ன பண்ணா பேர்லயே இருக்கு எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு செயின் இது என்ன பண்ணோம்னா எங்க வந்து ஆக்சிடேஷன் நடந்து எலக்ட்ரான் வந்து லூஸ் ஆகுதோ அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணிக்கிறோம் அது வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி அதர் ஃபார்மேட்டா ரிச் ஃபார்மேட்டா மாறிடும் ஸோ இப்போ அதே சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு இடத்துல வந்து எங்க டெஃபிஷியன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணோம் அப்படின்னா டொனேட் பண்ணுவோம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுவோம் டொனேட் பண்ணுவோம் தட் மீன்ஸ் கோயிங் டு அந்த பிளேஸ்ல வந்து கெயின் பண்ணிக்கணும் எலக்ட்ரானா கெயின் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு பேர் ரிடக்ஷன் சோ இது மொத்தமா ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ் ஓகேவா சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சோ இது எல்லாமே ஆக்சிடேஷன் ஆகும் போது ஃபைனலி கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் மாறிடும் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஃபைனலா இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் முடியும் போது கார்பன் டை ஆக்சைடா வெளியே போகும் இல்ல வாட்டர் மாலிகுலா அப்ப இந்த இன்டர்மீடியட் ப்ராசஸ்ல ஃபுல்லா என்ன இட்ஸ் கோயிங் டு லூஸ் தி எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு கெயின் தி எலக்ட்ரான் சோ இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க NAD அண்ட் FAD தி போத் தி சப்ஸ்டன்ஸ்
இட்ஸ் கோயிங் டு கெயின் தி எலக்ட்ரான். ஸோ இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்னா ரிடக்டன்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, இதுல கொடுக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இட்ஸ் கோயிங் டு கெயின். இது கெயின் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுது பண்ணணும்னா ஏடிபி சிந்தசிஸ் எங்க பாருங்க கெயின் பண்ணி எங்க போத போட்டோம்னா ஈடிசி குள்ள வரும்போது இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி சிந்தசிஸ். இந்த ஏடிபி சிந்தசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளான இந்த ப்ராசஸ். ஸோ மொத்தமா பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் ஆகும்போது நெட் ரிசல்ட் என்ன ஆகுதுனா இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஏடிபி சிந்தசிஸ் த்ரூ தி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இதான் ஓவர் வியூ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். இப்போ இதுல இருந்து ஹைட்ரஜன் டொனேட் ஆகுது, ஓகேவா? தட் மீன்ஸ் இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, ஹைட்ரஜனை வந்து என்ன பண்ணுது லூஸ் பண்ணுது. ஸோ இப்போ அந்த லூஸ் பண்ணக்கூடிய இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு அட்டாச் வித் NADH. ஸோ NADH பிகமியா NADH ஆ மாறுது. ஸோ இது அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டொனேட் இன் சம் அதர் டிரான்ஸ்போர்ட் செயின். இன்னொரு பகுதியில் கூடிய இன்னொன்று வந்து என்ன பண்ணுது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படியே வந்து என்ன பண்ண போனா இட்ஸ் கோயிங் டு டொனேட் அண்ட் இட்ஸ் கெயின் பை சம் அதர் சப்ஸ்டன்ஸ். ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தி வாட்டர், அதர்வைஸ் இஸ் இன்வால்வ் இன் தி ஏடிபி சிந்தசிஸ். ஸோ இதுதான் ஓவராலா கான்செப்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இப்போ இந்த மொத்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். ஸோ அப்ப நம்ம மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணணும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும், ஏன்னா உண்மையில அளவு வச்சு கொஞ்சம் லிங்க் கிடைக்கும். ஸோ இது மைட்டோகாண்ட்ரியா இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ வி மஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதுல அஞ்சு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றா, ஒன்று வந்து அவுட்டர் மெம்பரேன், தென் இன்னர் மெம்பரேன், தென் இன்டர்மீடியட் ஸ்பேஸ். ஸோ இது அவுட்டர் மெம்பரேன், ரெண்டாவது வந்து இன்னர் மெம்பரேன், ரெண்டு நடுவில் கூடிய இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். தென் அடுத்து உள்ள கூடியது வந்து பாத்தீங்கன்னா இன்னர் ஃபோல்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்ல முடியுது. தென் இன்ட்ராசெல்லர் கான்செப்ட் மாதிரி இன்ட்ராசெல்லர் இது வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது வந்து என்ன தப்பா மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டேல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விதமானது இருக்கும், 1, 2, 3, 4, 5. ஸோ அஞ்சு விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்லேட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா F0, F1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம்னா தட் இஸ் நத்திங் பட் ஏடிபி சிந்தேஸ் என்சைம். ஸோ இப்போ அவுட்டர் மெம்பரேன் இருக்கு, இன்னர் மெம்பரேன் இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய ஃபோல்ட்ஸ் வந்து கிறிஸ்டே, தென் உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து மேட்ரிக்ஸ். ஸோ அதுல வந்து அஞ்சு ஃபோல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஒன்னு வந்து என்ன பண்ணோம்னா ஏடிபி சிந்தேஸ், ஓகேவா? ஸோ இது அஞ்சு பார்ட்ஸ். ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான் இங்க டெக்ஸ்டா இருக்கு. ஸோ ஹைலி ஃபோல்டட் மெட்டீரியல்ஸ் கிறிஸ்டே, அப்புறம் பாஸ்போரேட்டிங் சப்மீனன்ஸ் இருக்கு, அப்புறம் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணா எக்ஸாக்டா வந்து என்ன பண்ணோம்னா இப்ப நமக்கு மத்த சைக்கிள்ல படிச்ச ஆக்சிடேஷன் ப்ராசஸ், உதாரணத்துக்கு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், பீட்டா ஆக்சைட், ஃபேட்டி ஆசிட் பீட்டா ஆக்சிடேஷன், அமினோ ஆசிட், இது எல்லாமே மேட்ரிக்ஸ் குள்ள தான் நடக்கும். ஒரு பாஸ்போரேட்டிங் யூனிட் இருக்கு, அப்புறம் ஏடிபி சிந்தேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கோம். இப்ப இந்த கிறிஸ்டேக்குள்ள நம்ம சொன்னா அஞ்சு ஃபோல்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். தட்ஸ் ரைட், அஞ்சு ஃபோல்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ அதில் வந்து ஒன்றுல இருந்து நாலு ஃபோல்டு, ஃபர்ஸ்ட் நாலு ஃபோல்டு வந்து எதுக்கு அப்படின்னா இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிஸ் தி எலக்ட்ரான். நாலு ஃபோல்டு வந்து என்ன எலக்ட்ரானை கேரி அவுட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இந்த ஃபிஃப்த் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன பண்ணா ஏடிபி சிந்தேஸுக்கு வந்து தேவையான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நாலு வந்து என்ன பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டுக்கும், அஞ்சாவது உள்ளது வந்து அது ஏடிபி சிந்தேஸுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த அஞ்சு ஃபோல்டை வந்து சிம்பிளா வந்து அந்த மல்டி புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல கூடிய அந்த அஞ்சு காம்ப்ளெக்ஸ் வந்து இப்படி சிம்பிள் டயக்ராமேட்டிக்கா நம்ம கொடுத்துருக்கு. காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 5. ஸோ இந்த நாலு வந்து என்னன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இந்த அஞ்சாவது உள்ளது வந்து என்ன பண்ணோம்னா ஏடிபி சிந்தேஸ்க்கு ரெஸ்பான்சிபிளான இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, மேட்ரிக்ஸ், இன்ட்ரா செல்லுலர் கான்ஸ்டன்ட்ஸ், தென் மைட்டோகாண்ட்ரியல் கூடிய பார்ட்ஸ் தான். அடுத்து என்ன தெரியணும்னா காம்போனன்ட்ஸ், ஓகேவா? இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ அந்த காம்போனன்ஸ் வந்து அப்படின்னா மொத்தம் அஞ்சு தான் நம்ம சொல்லணும். நிக்கோட்டினமைட் நியூக்ளியேட்ஸ், ஃப்ளேவோ புரோட்டீன், தென் அதுக்கப்புறம் கூடிய அயன் சல்ஃபர் புரோட்டீன்ஸ், தென் கோஎன்சைம் கியூ அண்ட் சைட்டோக்ரோம்ஸ். ஸோ இப்போ அந்த அஞ்சு விதமான காம்போனன்ட்ஸ் வந்து என்ன இதில் இருக்கு, ஏடிசியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? என்ஏடி, நிக்கோட்டினமைட் நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் ஃப்ளேவோ புரோட்டீன், அயன் சல்ஃபர், கோஎன்சைம் கியூ அண்ட் சைட்டோக்ரோம். ஸோ இப்போ அந்த அஞ்சு சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்ன இருக்குன்னா ஈடிசியில் இருக்கு, ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரோல் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸாக்டாக இண்டிவிஜுவல் சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை போட்டு என்ன பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்.
இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா இதுல அஞ்சு விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அஞ்சு விதமான காம்பனன்ஸ் இருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இப்போதைக்கு நிக்கோட்டினமைட், ஃபிளேவர் புரோட்டீன், அயன் சல்ஃபர் அண்ட் சைட்டோக்ரோம்ஸ், அதுக்கப்புறம் கோஎன்சைம் சி, இந்த அஞ்சு சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரிஞ்சா போதுமானது. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ண இதோட காம்பனன்ஸ் ஓகேவா. ஸோ இப்ப இந்த அஞ்சு காம்பனன்ஸ் நம்ம தெரிஞ்சிருச்சு. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் தெரிஞ்சிருச்சு, காம்பனன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண இன்ஹெரிட்டட் டிசார்டர்ஸ். ஸோ இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்நார்மலா இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இன்ஹெரிட் டிசார்டர். ஸோ இப்போ வந்து அது என்னென்ன ப்ராப்ளம், என்செஃபலோபதி, லாக்டிக் அசிடோசிஸ் அண்ட் ஸ்டோக், சிம்பிளா வந்து எல்லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த அஞ்சு காம்ப்ளெக்ஸ்ல ஏதாவது ஒரு வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா இன்ஹெரிட் டிசார்டர்ஸ் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரேஷன். இப்ப நமக்கு இடிசினால என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எலக்ட்ரானை வந்து கேரியூட் பண்ணக்கூடிய அஞ்சு விதமான காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு, அதுல நாலு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. ஒன்னு ஃபிஃப்த் காம்ப்ளெக்ஸ் வந்து என்னது ஏடிபி சிந்தேஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஆனது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இதெல்லாம் நடந்துச்சு எலக்ட்ரான்குள்ள டொனேட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கணும், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கும். ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைட் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், இந்த ஈடிசியில வந்து நம்ம சொன்ன மாதிரி லாங் செயினா இருக்கும், அதுல வந்து எந்தெந்த இடத்துல வந்து இந்த பாஸ்போரிலேஷன் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கும் அப்படின்னா மூணு சைட்ஸ் வந்து டினோட் பண்றாங்க. இந்த பிளேயர் நிக்ளோட்டட், அப்புறம் சைட்டோக்ரோம், அதுக்கப்புறம் வந்து சைட்டோக்ரோம் ஏ. இந்த மூணு இடத்துல வந்து என்ன அப்படின்னா என்ன நடக்கும், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கும் ஓகேவா. ஸோ அதுல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுறது இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம இண்டிவிஜுவல் சாப்டர்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணோம்னா இன்ஹெரிட் டிசார்டர் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயலிருந்து ஆகுது, தென் அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயலில் வரும்போது மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம், மைட்டோகாண்ட்ரியா இருக்கக்கூடிய அஞ்சு காம்ப்ளெக்ஸ் இடிசி காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம், நாலு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், அஞ்சாவது வந்து ஏடிபி சிந்தசிஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ ஏடிபி சிந்தசிஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன சைட்ல வந்து பாஸ்போரிலேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். தென் அடுத்தது வந்து என்ன பண்ணோம்னா மெக்கானிசம், ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன், எக்ஸாக்டா வந்து என்ன ஹேப்பன் ஆகுது நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ இது ஒரு மூணு பாத்வே இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறதே நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜரா வந்து ரெண்டு தான், கெமிக்கல் கப்ளிங் ஹைபோதீசிஸ் அண்ட் ஹீமோஎஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸ். ஸோ இந்த ரெண்டு ஹைபோதீசிஸ் தான், ஹீமோஎஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸோட எலாங்கேஷன் தான் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ரோட்டரி மோட்டார் மாடல் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெமிக்கல் கப்ளிங் ஹைபோதீசிஸ். ஸோ இப்போ இது எதுக்கு படிக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சுல, இது எதுக்கு அப்படின்னோம்னா ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கிறதுக்கான மெக்கானிசம். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் எப்படி நடக்கும், ஏபிசியோட கண்டினியூஷன் ஓகே. ஸோ இப்போ இந்த மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் கம்பெனியில் வந்து இதை ப்ரொப்போஸ் பண்ணுறது அப்படின்னா நத்திங் பட் ஒவ்வொரு தடவையும் இந்த இது நடக்கும்போது இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தி பாஸ்போரேட்டட் ஹை எனர்ஜிக் இன்டர்மீடியேட். இப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ் பயோசிட் ஆக்சிடேஷன் ஆகும், இல்லாட்டி வந்து கார்போஹைட்ரேட் ஆக்சிடேஷனும் நடக்கும்போது ஹை பாஸ்போரேட்டட் எனர்ஜி இருக்கக்கூடிய ஹை எனர்ஜி பாஸ்போரேட்டட் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. அந்த இன்டர்மீடியேட் தான் வந்து என்னன்னா ஏடிபி சிந்தசிஸ்க்கு வந்து இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற ஒரு தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து லேட்டரா வந்து இந்த தியரி வந்து ப்ரூவ் பண்ண முடியல, பிகாஸ் தே நெவர் ஃபைண்ட் நெவர் ப்ரூவ் தி இன்டர்மீடியேட் ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட் காம்பவுண்ட் அவங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ திஸ் தியரி ஹஸ் பீன் ஃபெயில்ட். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய தியரி தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீமோஎஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸ். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தியரியோட கான்செப்ட் அப்படின்னா நத்திங் பட் இதை வந்து கொஞ்சம் ரிலேபிளா இருக்கு, ப்ரூவ் பண்ண முடியுது. ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நத்திங் பட். ஸோ இப்போ இந்த நமக்கு தெரியும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும் போது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா இந்த இன்டர்மீடியேட் மெம்பரேனுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த நம்ம மைட்டோகாண்ட்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன் இருக்கும். ஸோ அதுல இருந்து மைட்டோகாண்ட்ரியல் இருந்து என்னன்னா இந்த ஹைட்ரஜன்லாம் வந்து இந்த இன்டர்மீடியேட் அதாவது அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட் மெம்பரேனுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால ரொம்ப அக்யுமுலேட் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரஜன் அயன் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்கு, ஏடிபி சிந்தசிஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்றாங்க.
ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கான இன்னொரு கான்செப்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரோட்டரி மோட்டார் மாடல் வந்து ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இதையே நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போ சிம்பிளா நான் அவுட்லைனா சொல்றேன். ஸோ இப்போ இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயன்ஸ் தான் வந்து என்ன பண்றது அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸஸ் அந்த ஹைட்ரஜன் அயன்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணா இன்டர்மீடியட் மெம்பரேனுக்கு வர ஆரம்பிக்கும், இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு வர ஆரம்பிக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணது அப்படின்னா இந்த ஃபிஃப்த் காம்ப்ளெக்ஸ்ல நம்ம பார்த்தோம் ஏடிபி சிந்தேஸ் காம்ப்ளெக்ஸ் அதுல போய் என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் போது ஸோ இட்ஸ் பயோ மோட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ஸ்மாலஸ்ட் பயோ மோட்டார் சொல்றாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ஃப்ளோ ஆகும்போது என்ன பண்ணா அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகும், ரொட்டேட் ஆகும் போது இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஏடிபி சிந்தசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ப்ரூவ் பண்றாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தே ஹேஸ் பீன் ப்ரூவ்ட் பை சம் ப்ரூவன் மெக்கானிசத்தை வச்சு என்ன பண்றாங்க இதை வந்து ரிவீல் பண்றாங்க. ஸோ ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு அக்செப்ட், ஓகேவா, இந்த தியரி தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணி அக்செப்ட் பண்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து என்ன பண்ணோம்னா மெக்கானிசம் ஃபார் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், ஹிமியோஸ்மேட்டிக் அண்ட் கெமிக்கல் கப்ளிங், தென் ஹிமியோஸ்மேட்டிக்கோட கண்டினியூஷன் எலக்ட்ரான் கிரேடியன்ட், தென் ரோட்டரி மோட்டார் மாடல் ஏடிபி ஜென்ரேஷன் வரையும் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணா இதுல வரக்கூடிய ப்ராப்ளம் இன்ஹெரிட் டிசார்டர்ஸ். ஸோ இப்போ அந்த மொத்த ஸ்டெப்பும் எதுக்குள்ள நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து மைட்டோகாண்ட்ரியாக்கு ஓன் டிஎன்ஏ இருக்கு, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. ஸோ அது வந்து மியூட்டேஷன் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் மே லீட் டு திஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல ஃப்ளக்சுவேஷன் ஆக ஆரம்பிச்சு, ஸோ அதனால வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் சஃபல் ஆகும் போது இட்ஸ் மே லீட் டு டிஸ்ஆர்டர் டியூ டு தி மியூட்டேஷன். ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணா இன்ஹெரிட்டட் டிஸ்ஆர்டர் ஃபார் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இண்டிவிஜுவல் சாப்டரா படிக்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறமா வந்து மொத்த அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லயே ஆக்ட் பண்ணக்கூடிய இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆக்சிஜனும் ஹைட்ரஜன் அயன்ஸ் வரணும், அது இபிசி கேரி ஒர்க் பண்ணணும், அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபைனலி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கும், அதோட கண்டினியூஸ்னா ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். இது வரையும் ஒரு செயின். ஸோ இப்போ இந்த மொத்த ஏடிசியவே இனிபிட் பண்ணிட்டு என்ன நடக்கும், ஏடிபி சிந்தசிஸே நடக்காது. ஸோ அப்போ அதை இனிபிட் பண்ணக்கூடியதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம் இனிபிட்டர்ஸ் ஆர் தர், அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு சைட்ல மூணு விதமான இன்ஹிபிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சைட் ஒன் சைட் டூ சைட் த்ரீ லாக் பண்ணக்கூடிய இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இது என்னென்னு நம்ம இண்டிவிஜுவல் இதில் படிக்கலாம். ஸோ அதில் மேஜராக நமக்கு வெல்லாம் சிம்பிளாக தெரியும்னா சைனைட் பாய்சன். ஸோ இந்த சைனைட் பாய்சனிங் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து அப்படின்னா இதுதான் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு இனிபிட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்சன். ஸோ அப்படிங்கும்போது செல் வந்து டெத் ஆகிறதுக்கான ஏடிபி சிந்தேஸ் நடக்காது, செல் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா அன்கப்ளஸ். ஸோ இந்த ஆக்சிடேஷன் பாஸ்போரிலேஷன் ப்ராசஸை இன்ஹிபிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் அன்கப்ளர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்கப்ளர்ஸ்லாம் என்ன பண்ணா சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த அன்கப்ளர்ஸ் என்ன பண்ணால் நமக்கு தெரியும் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஏடிபி சிந்தசிஸ்க்கு வந்து என்ன பண்ணும் வழிவகுக்கும்னு சொல்லிடுவோம். ஏன்னா சைட் ஃபோரில் சைட் ஃபைவ்ல வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு இன்ஃபோர் டு ஏடிபி சிந்தேஸ், மோட்டார் ரொட்டேட் ஆகும், அது மூலமாக ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா the uncouplers is going to allow the oxidation of substrate. இந்த அன்கப்ளர்ஸ் வந்து என்ன பண்ணுனா substrate வந்து ஆக்சிடேஷன் பண்ணும் பட் வித்வுட் ஏடிபி ப்ரொடக்ஷன். ஏடிபி ப்ரொடக்ஷன் மட்டும் என்ன ஆகாது நடக்காது. ஸோ ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்காம ஆக்சிடேஷன் மட்டும் நடக்கும் போது என்ன நடக்கும், இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியாலஜிக்கல் ரோல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ சில சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு தெர்மோஜினின் தைராக்சின். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த அன்கப்ளர்ஸ். So it's never producing ADP, but it's doing for the oxidation process. So whenever it's going to oxidation without energy means that time without ADP means it's going to produce the heat energy. So our body temperature control panna kudiya or mechanism sonda irukku the uncouplers. So idukana adha sala adu poga the uncouplers thavurthu undu matha inhibitors idu namak kuduthirukom. So ipo the uncouplers oda enna nu paathom then idoda significance enna nu paakom. சிக்னிஃபிகன்ஸ் வேற ஒன்றும் இல்லை, நான் என்ன சொன்ன மாதிரி ஹீட் ப்ரொடக்ஷன் வருதுன்னு சொல்லியிருக்கோம். அன்கப்ளர்ஸ் வந்து என்ன பண்ணா ஆக்சிடேஷன் வந்து ஜஸ்ட் சிமுலேட் பண்ணும் பட் இட்ஸ் நெவர் ப்ரொடியூஸ் ஏடிபி எனர்ஜி. ஸோ இந்த ஆக்சிடேஷன் நடக்கும்போது இட்ஸ் மே ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி நடக்கும் வரும்போது என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு மெயின்டைன் அவர் பாடி டெம்பரேச்சர், ஓகேவா. ஸோ சிம்பிளாக ப்ரௌன் அடிப்போஸ் திசு சொல்லுவாங்க, இந்த ப்ரௌன் அடிப்போஸ் திசு ரிச் அப்படின்னா என்ன பண்ண போனால் இந்த வேலையை தான் பார்க்கணும், பாடி டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் பிகாஸ் இந்த ஆக்சிடேஷன் போது லிபரேட் பண்ணுவாங்க, ஹீட்டை வந்து என்ன பண்ணுவாங்க லிபரேட் பண்ணும் பட் ஆனால் ஏடிபி வந்து என்ன பண்ணாது ப்ரொடியூஸ் பண்ணாது, ஓகேவா. ஸோ தட்ஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அன்கப்ளர். ஸோ அதுக்கப்புறமா வந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன பண்ணோம்னா ஷட்டில் பாத்திரம்.
ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கேன், ஷட்டில் பத்துங்கிறது இப்போ ஏடிபி வரையும் சிந்தசிஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்ம சாப்டர் முடிஞ்சுனே வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இது வந்து என்ன பண்ணா அடிஷ்னல் ப்ளூபர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ளூபர்ஸ் வந்து என்ன ரோல் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து வேற விதமா எப்படி எப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் சொல்ல முடியுது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ப்ளூபர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே படிச்ச கான்செப்ட் என்ன, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆக்சிடேஷன் நடக்கும் போது ஹைட்ரஜன் ஏன்ஸ் ரொம்ப வருது, அந்த ஹைட்ரஜன் ஏன்ஸ் வந்து ஃபிஃப்த் காம்ப்ளெக்ஸ் ஏடிபி சிந்தேஸ் மூலமா இன்ஃபோ ஆகும்போது மோட்டார் ரோட்டரி மோட்டார் வந்து ரொட்டேட்டரி மோட்டார் மாடல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும், அது மூலமா ஏடிபி சிந்தேசிஸ் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் என்ஏடிபி என்ஏடிஹெச் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து எப்படி வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வந்து போகுது அப்படிங்கறத ஒரு கான்செப்ட். இந்த என்ஏடிபிஹெச் வந்து எங்க நடக்கும் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா சைட்டோசோல்ல, ஒரு செல்ல இருக்கக்கூடிய சைட்டோசோலிக் ரீஜன்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். இது வந்து என்ன பண்ணோம்னா டைரக்டா வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள உள்ள போகாது. ஸோ இப்போ இது உள்ள போகாத போது அதை எப்படி உள்ள போக வைக்கிற மெக்கானிசம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன ஷட்டில் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ரெண்டு கான்செப்ட் இசரின் பாஸ்பேட் ஷட்டில், மேலிட் ஆஸ்பிரேட் ஷட்டில், அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் வச்சு நான் சிம்பிளா சொல்றேன், நம்ம என்ன டீப்பா படிக்கும் போது என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதுல பாருங்க என்ஏடிஹெச் வந்து என்ன நடக்கணும்னா உள்ள ஹைட்ரஜன் வந்து மேட்ரிக்ஸ்ல வந்து டொனேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ அது எப்படி டைரக்டா டொனேட் பண்ண முடியாதனால என்ஏடிஹெச் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஹைட்ரஜனை டொனேட் பண்ணுது, தட் மீன்ஸ் இஸ் கோயிங் டு லூஸ் தி எலக்ட்ரான். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, கெயின் பண்ணுது, கெயின் பண்ணி உள்ள போயிருச்சு. உள்ள போய் அந்த காம்பவுண்ட் வந்து என்ன ஹைட்ரஜன் அயன்ஸோட எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் என்ன ஆகுது அப்படின்னா உள்ள போய் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஹைட்ரஜன் அயன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுல இருந்து ரிலீவ் ஆகி எஃப்ஏடி உள்ள வந்து என்ன ஆகுது போக ஆனா. ஸோ இந்த ஹைட்ரஜன் அயன் என்ஏடிஹெச் வந்து எப்படி வந்து இன்டைரக்ட் மெக்கானிசம் உள்ள கொண்டு போகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளிசரா பாஸ்பேட் ஷட்டில், பிகாஸ் அந்த காம்பவுண்ட் தான் வந்து என்ன பண்ணுது இந்த என்ஏடிஹெச்ல இருந்து ஹைட்ரஜன் அயனை வந்து உள்ள கொண்டு போற மெக்கானிசம் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் கிளிசரால் பாஸ்பேட் ஷட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது வந்து இதே கான்செப்ட் தான், இதே என்ஏடிஹெச் வந்து எப்படி கொண்டு போகுதுன்னா மேலேட் மூலமா, மேலேட் அதுக்கப்புறம் ஆஸ்பிரேட் வந்து இன்னொரு பை ப்ராடக்டா ஃபார்ம். ஸோ இந்த மேலேட்டும் ஆஸ்பிரேட்டும் எப்படி வந்து இந்த என்ஏடிஹெச் வந்து கண்டினியூஸா வந்து சைட்டோசோல் ரீஜன்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியல் ரீஜனுக்கு வந்து இன்ஃப்ளோ பண்ணுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதா வந்து அந்த மேலேட் ஆஸ்பிரேட் சட்டில். தென் அப்புறம் இன்னொன்று இருக்கு கிரியேட்டிங் பாஸ்பேட் சட்டில், இதுவும் அதே மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு இடத்துல இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பெசிபிக் டிஷ்யூலையும் லிவர்ல ஹார்ட்ல வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, இந்த கிரியேட்டிங் பாஸ்பேட் சட்டில் வந்து எந்த ஸ்பெசிபிக்ல, இது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெல்டல் மசில்ஸ் இருக்கும், ஹார்ட்லயே மட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை வந்து தட் மீன்ஸ் ஹைட்ரஜன் டொனேஷன் பாஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய போல. ஸோ இப்போ இந்த மூணு விதமான ஷட்டில் வந்து என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன் வந்து சிம்பிளி சைட்டோசோல் ரீஜன் வந்து மைட்டோகாண்ட்ரியா டொனேட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா மைட்டோகாண்ட்ரியா உள்ள வந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன பண்ணோம்னா ஷட்டில் பாஸ்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சம்மரி மாதிரி வச்சுக்கலாம். ஓவராலாக பார்த்த அப்படின்னா இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதை என்ன ரோல் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே சம்மரைஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சாப்டர் பற்றி ஒரு கிளியர் வியூ கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக படிக்கும் போது அது என்னென்ன சாப்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும்போது ஈஸியாக புரியும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டைட்டில் ஸ்லைடுக்கு நான் வந்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்சியல், ரிடக்ஸ் பொட்டன்சியல் அதாவது வேல்யூ, இட்ஸ் அ வேல்யூ, வேல்யூ இஸ் கோயிங் டு டினோட் எய்தர் இட்ஸ் கோயிங் டு டொனேட் தி எலக்ட்ரான் ஆர் கெயின் தி எலக்ட்ரான் அப்படிங்கிற கான்செப்ட். அதுக்கப்புறம் என்சைம் இன்வால்வ் ஆகுறது என்னது, இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிளான என்சைம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நாலு டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட். ஸோ இப்போ இந்த ஆக்சிடேஷன் நடக்கும் போதெல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அந்த எலக்ட்ரானை வந்து கேரி பண்ணி உள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு செயின் தான் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன பண்ணா ரெஸ்பிரேட்டரி செயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து அஞ்சு காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த அஞ்சு காம்பவுண்ட்ஸும் எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணுவோம், இடத்துல வந்து கெயின் பண்ணும், இன்னொரு இடத்துல டொனேட் பண்ணும், கெயின் பண்ணும், டொனேட் பண்ணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பாஸ் தி எலக்ட்ரான்ஸ், தட்ஸ் ஆல், இட்ஸ் கோயிங் டு பாஸ் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இதில் வரக்கூடிய ஏதாவது ப்ராப்ளம், இன்ஹெரிட் டிஸார்டர்ஸ், இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரக்கூடிய இதை பற்றி பார்க்கும்போது இன்ஹெரிட் டிஸார்டர்ஸ். தென் எலக்ட்ரான் ஃபுல்லாக பாஸ் ஆயிடுச்சு, அட் லாஸ்ட் த ஹைட்ரஜன் அயன்ஸ் இஸ் கோயிங் டு அக்குமுலேட் இன் தி சைட் 5 காம்ப்ளெக்ஸ், நம்ம மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள
அஞ்சு கிறிஸ்டல் அஞ்சு விதமான காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த அஞ்சாவது காம்ப்ளெக்ஸ் தான் ஏடிபி சிந்தேஸ். ஸோ அந்த எலக்ட்ரான் இன்ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும்போது இன்னர் மெம்பரைன் இன்டர்மீடியட் மெம்பரைன்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த இன்டர்மீடியட் மெம்பரைன்ல வந்து நடக்கும்போது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ் பத்தி பார்த்தோம். தட் மீன்ஸ் இட்ஸ் ஏடிபி சிந்தேஸ் ப்ராசஸ். ஸோ அது எங்கெங்க நடக்கும் அப்படின்னா மூணு சைட் நம்ம பார்த்தோம். தென் அது அதுக்கப்புறமா வந்து இந்த மெக்கானிசம் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கக்கூடிய எக்ஸாக்ட் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெக்கானிசம், ஒன்னு கெமிக்கல் கப்ளிங் ஹைபோதீசிஸ், ரெண்டாவது வந்து ஹீமாயிஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ். இதுல வந்து கெமிக்கல் கப்ளிங் ஹைபோதீசிஸ் ஃபெயில், ஓகேவா? ஹீமாயிஸ்மாட்டிக் தான் அக்செப்டட் தியரியா நான் வந்து பண்ணாங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூவிங் மெக்கானிசம் என்னன்னா ரோட்டரி மோட்டார் மாடல், ஏடிபி சிந்தேஸ் ஆகக்கூடிய ஒரு மோட்டார் மாடல் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதையும் நம்ம ஒவ்வொரு இதுல பார்த்தோம். தென் இதுல வரக்கூடிய இன்ஹெரிட் டிசார்டர்ஸ், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா அதோட சேர்ந்து அன்கப்ளர்ஸும் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த டோட்டல் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை இன்ஹிபிட் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படிங்கிற பார்த்தோம். உதாரணத்துக்கு சைனைட் பாய்சனிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் அன்கப்ளிங். இந்த அன்கப்ளிங் அன்கப்ளர்ஸ் என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம் இட்ஸ் கோயிங் டு சிம்பிளி சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்சிலேஷன் ஆகும், பட் ஆனால் ஏடிபி சிந்தசிஸ் ஆகாது. தட் இஸ் ரோல் ஆஃப் அன்கப்ளர்ஸ். ஸோ அதோட யூஸ் என்ன பண்ணணும்னா இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ஆக்சிலேஷன் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி மட்டும் வரும், ஆனால் ஏடிபி ஜென்ரேட் ஆகாது. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கெல்லாம் ஆக்ட் ஆகிற மாதிரி கடைசியில் கூடிய ப்ளூபர்ஸ் என்னன்னா ஷட்டில் பார்த்து, அது என்ன பண்ணா எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி உள்ளே கொண்டு போகுது, என்ஏடிஹெச்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் மீன்ஸ் சைட்டசோல்ல சிந்தசிஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி மைட்டோகாண்ட்ரியாக்கள் வந்து உள்ள கொண்டு போகுது அப்படிங்கிற கான்செப்ட். தட்ஸ் மீன் டு டி த்ரீ டிஃபரன்ஸ் ஷட்டில்ஸ், ஒன் இஸ் கிளிசரால் பாஸ்பேட், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா மேலைட் ஆஸ்பிரேட், அடுத்து வந்து கிரியாட்டினின் பாஸ்பேட். இந்த மூணுமே என்ன பண்ணோம்னா என்ஏடிபிஹெச், தட் மீன்ஸ் இன் சைட்டசோலிக் ரீஜன் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆன்சர், இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கெயின் பண்ணிட்டு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள உள்ள போயிட்டு இஸ் கோயிங் டு லூஸ் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ சம் அதர் சப்ஸ்டன்ஸ் கோயிங் டு கெயின் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்பா வந்து என்ன நடக்க போனா இந்த பாத்வே வந்து ஏடிபி சிந்தேஸ் பாத்வே வந்து ஃப்ளோவா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து என்ன பண்ணா ஓவரால் இந்த பயாலஜிக்கல் ஆக்சிடேஷனோட ஒரு ஓவர். ஓகேவா? ஸோ இப்போ இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சாப்டர் பத்தி ஒரு கிளியர் வியூ படுத்துவாங்க, இவ்வளவுதான் பார்த்து இந்த சாப்டர் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டீட்டெயிலா படிக்கும் போது என்ன பண்ணா கொஞ்சம் கடியா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்மளால ஈஸியா லிங்க் பண்ண முடியும். ஸோ இது இது நடந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் அதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா புரியும். ஸோ நம்ம இப்ப ஒருவேளை இதை பார்க்காம சிம்பிளா போனோம் அப்படின்னம்னா உங்களால கிராஸ் பண்ணி ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இப்ப ஓவர் வியூவா நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கும் போது நீங்க இந்த ஓவர்வியூ பார்த்ததை பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா புரியும். ஓகே, இது நடக்கிறது இந்த பர்பஸுக்காக. ஸோ இது வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த பர்பஸ் ஃபுல்லா வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து ஈஸியா நமக்கு வந்து என்ன ஆகும் சாப்டர் வந்து புரியும் அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். ஸோ அதனாலதான் வந்து நான் இன்னைக்கு ஓவர்வியூ கம்ப்ளீட்டா எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ், சாரி இண்டிவிஜுவல் சப் யூனிட்டை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, சைன் அவுட்.